In the video, வந்து நான் ஹைவே பத்தி சொல்ல போறேன். ஹைவே எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஹைவேக்கு வந்து ஸ்கீமா டேபிள்ஸ் அதோட ஸ்கீமா பத்தின இன்ஃபர்மேஷன் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம MySQL ஒரு டிபி யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறமா ஹைவேல நம்ம சொல்ற ஒரு சில பொதுவான வார்த்தைகள் அது என்னன்னா இன்டர்னல் டேபிள், எக்ஸ்டர்னல் டேபிள், பக்கெட், பார்ட்டிஷன், ஸோ இதை பத்திலாம் வந்து உருவாக்குறது எப்படி, இதெல்லாம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காமிக்க போறேன். இப்போதைக்கு முதல்ல என்ன பண்ணிருக்கேன், இந்த யூஆர்எல் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்கு ஹடுப்பு இதெல்லாம் வந்து யூசர் லோக்கலில் பிக் டேட்டாங்கிற போட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போ இதையுமே வந்து நான் மூவ் பண்ணிக்க போகிறேன். யூசர் லோக்கல் பிக் டேட்டாக்குள்ளே நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை போட போகிறேன். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஹைவ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் ஹடூப் பிக்கும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஹைவுக்கான ஹைவை இங்கே வந்து மூவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் வந்து ஹைவ்னு ரீநேம் ஆயிடுச்சு. ஹைவுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த கான்ஃப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே இந்த கனியம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் நான் எழுதியிருப்பேன் நோட்ஸ் மாதிரி. ஓகே, இந்த அதுக்கு முன்னாடி நம்ம பேஷ் ஆர்சியில் வந்து இந்த ஹடூப் என்விரான்மெண்ட் பார்த்து செட் பண்ணிடலாம். இந்த கான்ஃபுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹைவ் கான்ஃபிக். ஹைவ் கான்ஃபிக் வந்து இங்கே இல்லை, இந்த ஹைவ் டிஃபால்ட் எக்ஸ்எம்எல் டாட் டெம்ப்ளேட் இதுதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரீநேம் பண்ண போகிறோம். ஹைவ் சைட் டாட் எக்ஸ்எம்எல்னு சொல்லிட்டு அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஹைவ் சைட் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ இப்போ ஹைவ் சைட் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது. இதுக்கப்புறமா ஹைவுக்குள்ளே இருக்க ஹைவ் கான்ஃபிக் டாட் எஸ்ஹெச் எங்கே இருக்குங்கிறது பின் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து ஹைவ் கான்ஃபிக் டாட் எஸ்ஹெச் இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஹடூப்போட இதை சேர்க்கணும். இந்த பின்னுக்குள்ளே ஹடூப்போட ஹோம் டைரக்டரியும் பார்த்து வந்து நம்ம ஹடூப் ஹடூப்போட ஹோம் டைரக்டரியும் நம்ம இங்கே சேர்க்கணும். ஏன்னா ஹைவில் நீங்கள் என்னென்ன டேபிள் உருவாக்குறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் இன்ஃபர்மேஷன் ஹடூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இன்ஃபர்மேஷனே எப்படி எடுத்ததுன்னா ஹைவ் வந்து ஹடூப்லேருந்து ஒரு ஃபைலை எடுக்கும், அதை வந்து ஒரு இடத்துல வந்து பார்ட்டிஷனாகவோ பக்கெட்டாகவோ பிரித்து போடும், இல்லை இன்டர்னல் டேபிளாக உருவாக்கி நீங்கள் போடும். அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பேஷ் ஆர்சியில் இந்த ஹைவோட இது இதையும் வந்து அதுலேருந்து இந்த ஹோம் ஹோம் ஃபோல்டர் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் எடுத்து அதே மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம போட போகிறோம். இப்போ பேஷ் ஆர்சிக்கு போயிடலாம். ஹடுப்போட லொக்கேஷனும் ஹடுப்போட ஹோம் டைரக்டரி பார்த்து ஏற்கனவே இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும் சேர்க்குறோம். போங்க சோர்ஸ் டாட் பேஷ் ஆர்சி போகணும்.
ஸோ அப்போ தான் டாட் எஃபெக்டிவ் பண்ணும். ஸோ இப்போ ஹைவுக்குள்ளே போயிடுச்சு. இதில் பின்னு இதில் ஹைவ் கான்ஃபிக் டாட் எஸ்ஹெச். ஸோ இப்போ இங்கேருந்து ஹடூப் ஃபார்மை பேஸ்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கப்புறம் க்ளோஸ். இப்போ ஹைவ் கான்ஃபிக் டாட் எஸ்ஹெச் முடிச்சாச்சு. இப்போ அந்த கான்ஃப் அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஓகே, இது அடுத்தது வந்து MySQL சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்துருக்கு. ஏன்னா ஹைவ் பண்ணும்போது நீங்கள் அதோட ஸ்கீமா டேரக்டரி எப்பவும் டெர்பி யூஸ் பண்ணலாம். டெர்பி எல்டா MySQL. டெர்பிங்கிறது சிங்கிள் யூஸராக ஆதரிக்கும், MySQLங்கிறது மல்டிபிள் யூசர். ஸோ எப்பவுமே வந்து MySQL நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ஜாவா கனெக்டரை இன்ஸ்டால் பண்ணும், அதுக்கான கமாண்ட் இது. MySQLக்கும் இதுக்கும் ஜாவா கனெக்டர். அதுக்கப்புறம் அந்த MySQL கனெக்டர் ஜாவா அந்த ஜார் ஃபைலுக்கு ஒரு சாஃப்ட் லிங்க் உருவாக்கணும். எங்கே அந்த ஹைவுக்குள்ளே லிப்புக்குள்ளே நீங்கள் உருவாக்கணும். ஸோ அதுக்கான கமாண்ட் இது. ஸோ ஹடூப் ஃபார்ம் வந்து யூஸ் லோக்கல் பிக் டேட்டா குள்ள ஹைவ். உருவாக்கியாச்சு. அடுத்து அந்த கான்ஃப்குள்ளே டிஃபால்ட் டாட் எக்ஸாம்பிள் தான் ஹைவ் டாட் சைட்டை நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க. இது இப்போ இப்படி இல்லை. ஒன் செகண்ட். ஸோ இது ஆரம்பத்திலே நேம் வேல்யூ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து செட் அப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் உருவாக்கிடுங்க. இதோட நேம் அதோட வேல்யூ இந்த மாதிரி செட்
இதுக்கு அடுத்த படியா இதோட நேம் எங்க இருக்கு இத கண்டுபிடிச்சு அதோட வேல்யூவா இத மாத்தணும் சோ அதுக்கு எஸ்கேப் enter so again for next okay java x gdu connection url இதோட வேல்யூ இங்க வந்து மாத்தணும் இந்த மதிப்பு ஓகே இங்கே ரெட் கலர் காட்டுது இதுக்கு பக்கத்தில் ஏஎம்பின்னு ஒரு ஏஎம்பி செமிகோலன் நினைக்கிறேன் ஓகே இப்போ சரியாயிடுச்சு அது ஆம்பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நீங்கள் ரன் டைம் ஹைவ் ரன் பண்ணும்போது எரர் அடிக்கும் ஸோ அது இப்பயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதோட இது கனெக்ஷன் டிரைவர் ஓகே அது ஒரு மதிப்பு இது அப்புறம் இதோட இது இது வந்து இந்த மையஸ்கியூல் உருவாக்கும் போது அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் சும்மா நித்யா நித்யா அதை கொடுப்பேன் ஓகே சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சது ஹை சைட் டாட் எக்ஸாம்பிள் முடிஞ்சது இதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த மாதிரி இது இங்கே கொடுத்தோம்ல டெம்ப் ஹை ஜாவா அந்த மாதிரி ஒரு டைரக்டரி உருவாக்கிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஹவு இதில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க ஜிபிஎஸ் வச்சிங்கன்னா இந்த அஞ்சு சர்வீஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா ஹடூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹைவ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மையஸ்கியூலும் ஹைவும் சிங்க் ஆகிறதுக்காக இந்த ஹைவ் ஹோமுக்குள்ள இருக்க பின்னுக்குள்ளே ஸ்கீமா டூல் இனிட் ஸ்கீமா டாட் டிபி டைப் மையஸ்கியூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அந்த ஒரு கமாண்டை முத முத நீங்கள் அடிக்கணும் அடிச்சுட்டு அப்புறம் ஹைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹைவ் ஷெல் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ ஹைவ் நடிச்சிங்கன்னா ஹைவ் ஷெல் ஓகே இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹைவ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஹைவ் ஷெல் வந்துருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஹைவில் வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கலாம்
create Access database exercises, exercise node database உருவாக்குறேன். Exercises database already exist. சரி, வேற ஒரு டேட்டாபேஸ் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ டேட்டாபேஸ் உருவாயிடுச்சு. இப்போ ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது, எக்ஸசைஸ் சாம்பிள் சாம்பிள் ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து இப்போ எங்கே உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹடூப்பில் உருவாயிருக்கும். அதுக்கு வந்து தனியாக ஒரு டெர்மினல் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள யூசர் ஹைவ் உள்ள பார்த்தீங்கன்னா, யூசர் ஹைவ் நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா ஒரு பாத் உருவாக்கி அதுக்குள்ள இந்த வேரோஸ்னு ஒரு டிபி இருக்கும். இந்த வேரோஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வந்து ஹடுப்பில் போயிட்டு யூசர் ஹைவ் யூசருக்குள்ள ஹைவ்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்குறீங்க. அதுக்கப்புறமா இந்த இதில் ஹைவில் போயிட்டு வந்தீங்கன்னா, இங்கே அதுக்குள்ளே ஒரு வேரோஸ்னு ஒரு டிபியை உருவாக்கி அதுக்குள்ளே உங்களோட டேபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், டேட்டா பேசஸ் எல்லாம். ஸோ இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ ஒரு டேபிளை உருவாக்கலாம் ஹைவில் போயிட்டு. ஹைவில் ஒரு டேபிளை உருவாக்குறதுக்கு வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டேபிள் எக்ஸ்டர்னல் டேபிள்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். இன்டர்னல் டேபிள் தான் வந்துட்டு டேட்டா ஆன் ஸ்கீமான்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் டேபிளை ஸ்கீமா ஆன் டேட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இன்டர்னல் டேபிளை ஃபஸ்ட்டு நான் உருவாக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான கட்டளை எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ யூஸ் என்ன ப்ரோக்ராம் என்ன ஸ்கீமாக்குள்ளே உருவாக்க போகிறீங்க, டேட்டாபேஸ்க்குள்ளே யூஸ் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். இதுக்குள்ள ஒரு டேபிள் உருவாக்க போகிறேன். எம்ப்ளாயீஸ். ஸோ இது என்ன இது என்ன எம்ப்ளாயிஸ்னால், நீங்கள் பிக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் உமன்ஸ்னு ரெண்டு ஃபைலில் வந்து நான் ஹடுப்புக்குள்ளே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதோ இது இருக்கும் எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி இருக்கும், உமன்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ் இந்த டேபிளில் வந்து நான் பிக்குக்குள்ளே போட்டு உருவாக்கியிருப்பேன். ஸோ இப்போ ஹடுப் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா, ஹடுப் ரூட் ஃபோல்டருக்குள்ளே பிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ரெண்டு ஃபைலும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ஹைவுக்குள்ளே போட போகிறோம். ஸோ இதை வந்து உருவாக்கியாச்சு. ஓகே, இந்த கோட்ஸ் பிரச்சனை. ஸோ இப்போ டேபிள் வந்து உருவாயிடுச்சு. இப்போ ஹடூப்புக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போடுறதுக்கு என்ன கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா, லோட் டேட்டா இன் பாத் அந்த ஹடூப் லொக்கேஷனில் இருக்க எம்ப்ளாயி டிஎக்ஸ்டி, அதை வந்து இந்த டேபிளில் போட போகிறோம். இது வந்து யூசர் ஹைவுக்குள்ளே இல்லை, ஹடூப் போய் பார்க்கலாம். ஹடூப்ல எம்ப்ளாயீஸ் எங்க இருக்குன்னா, இதுக்குள்ள பிக்குள்ள எம்ப்ளாயீஸ் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. இந்த பாத் லொகேஷன் தான் அங்க நம்ம கொடுக்க போறோம், பிஏஜி எம்ப்ளாயீஸ் டாட் டிஎக்ஸ்டி. அதே ஹடூப் லொகேஷன்ல போய் பாருங்க. இப்ப இந்த
பிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ள எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருந்துச்சு. இப்போ ஹைவில் அது வந்து டேபிளாக மாற்றப்பட்டுருச்சு. இந்த டாட் டிஎக்ஸ்டி இருக்கிற டேட்டா வந்து ஹைவில் டேபிளாக மாற்றினதுக்கப்புறமா அதே கமாண்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் ஃபைல் வந்து இல்லை. ஸோ இப்போ அது ஹடூப்பில் எங்கே சேவ் ஆயிருக்கு அது நம்ம ஹைவ் சொல்கிற பிரகாரம் டேபிளாக மாற்றி எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம் அந்த சாம்பிள் டிபெண்ட் இந்த சாம்பிள் டேட்டாபேஸ்க்குள்ளே இந்த இடத்துல ரன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஒன்றுமே காட்டில் பார்த்தீங்களா சாம்பிள் ப்ரொடக்ட்ஸ் இதே கமாண்டே இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒன்றுமே வரல. இப்போ ரன் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு அந்த நம்ம உருவாக்கின டேபிள் வந்து இதுக்குள்ளே விழுந்திருக்கும். இதோ எம்ப்ளாயீஸ் டாட் எம்ப்ளாயீஸ்ங்கிற டேபிள் உருவாயிடுச்சு. அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலாகவே இருக்குது. ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போ அந்த பிக்ங்கிற லொக்கேஷன் வந்து எடுத்து ஹைவில் என்னென்ன மாற்ற செய்யணும் நம்ம சும்மா டேபிளாக உருவாக்கி போட்டிருக்கோம் அதனால் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ ஹைவில் நீங்கள் ஒரு பார்ட்டிஷனாக உருவாக்கி போட்டிங்கன்னா அது இந்த இடத்துல வந்து பார்ட்டிஷனாக உருவாக்கியிருக்கோம். உள்ள பக்கெட் உருவாக்குனீங்கன்னா அது பக்கெட்டாக உருவாக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து மற்ற கிளஸ்டரில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று அமைச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இதை வந்து இப்போ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ் அதில் இருக்கிறது வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ஒரு டேபிள் வடிவத்தில் உங்களுக்கு ஹடுப்பில் காமிக்குது, டேபிள் வடிவத்தில் ஹைவில் காமிச்சது, இதை வந்து இந்த ஃபைலாகவே இங்கே காமிக்குது. இதுதான் வந்து டேட்டா ஆன் ஸ்கீமாங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீமா உருவாக்கிட்டு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் டேட்டாவை போகிறது தான் வந்து டேட்டா ஆன் ஸ்கீமா. இது வந்து இன்டர்னல் டேபிள்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் டேபிள்னா என்னென்னா ஸ்கீமா ஆன் டேட்டா. நம்ம வந்து ஒரு கொடுக்கவே தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக யூஸர் ஹைவ் எங்கே வேணால் போட்டுக்கோ ஃபைலை அப்படிங்கிறது அது வந்து எக்ஸ்டர்னல் டேபிள். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் டேபிளையும் எக்ஸ்டர்னல் டேபிளையும் ஜாயின் பண்ணி உங்களால் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் டேபிள் உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். இதோ இதுதான் வந்து அதுக்கான கட்டளை எக்ஸ்டர்னல் டேபிள். இப்போ பிக்குக்குள்ள எம்ப்ளாயிஸ் வந்து இன்டர்னலாக உருவாக்கிட்டோம். உமன் ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இன்னும் உமன்ற ஃபைல் இருக்கு, அதை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக இப்போ உருவாக்க போகிறோம். அதுக்கு இந்த லொக்கேஷன் வந்து எங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உமன் அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிளில் யூசர் ஹைவுக்குள்ள பிபிபி அப்படின்னு ஒரு பார்த்து இந்த லொக்கேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் டேபிள். இந்த கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உமன் எம்ப்ளாயிஸ் ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் டேபிள் உருவாயிடுச்சு. இதுக்குள்ளே டேட்டா லோட் பண்ணுறதுக்கு அதே கமாண்ட் தான். இதுக்குள்ளே வந்துச்சு. இது நீங்கள் ஹடுப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் இந்த நம்ம உருவாக்கின டேட்டாபேஸ் குள்ளே இருக்காது. ஏன்னா இது வந்து ஸ்கீமா ஆன் டேட்டா எக்ஸ்டர்னல் டேபிள் பார்க்கலாம். எங்கே உருவாயிருக்கு இந்த வேரோஸ்க்குள்ளேயே போல வேரோஸ்ன்னு ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போடணும். நம்ம உருவாக்குற டேட்டா பேஸ் டேபிள்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே போகாமல் வெளியிலேயே வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ ஏன் நம்ம முன்னாடி உருவாக்குறது இப்போ உருவாக்குறது வந்து பிபிபி. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட டேபிள்ஸ் வந்து எப்பவும் போல இருக்கும். இந்த உமன் எம்ப்ளாயிஸ் இது ஃபைலாக போட்டுருக்கு. இந்த ஃபைல் இருக்கிறத நீங்கள் கேப் போட்டு எடுத்து படித்து பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹைவ்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கறத அப்படியே வந்து நம்ம ஹடூப்ல போட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரியல் டைம்ல நிறைய ரெக்கார்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அதை சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப நிறைய ரெக்கார்ட் பார்ட்டிஷனே ஜாஸ்தினா அது வந்து பக்கெட்ஸாக பிரித்து போடுவோம். அதெல்லாம் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பார்ட்டிஷனை உருவாக்குறதுக்கான கட்டளை எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இதுதான். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து ஒரு நமக்கு தேவையான ரெண்டே ரெண்டு காலம் மட்டும் எடுத்து ஒரு பார்ட்டிஷன் உருவாக்குறோம், இஎம்பின்னு ஒரு சின்ன டேபிள் உருவாக்குறோம். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஹைவுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ இஎம்பின்னு ஒரு சின்ன டேபிள் உருவாயிடுச்சு. இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை போ, அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று செட் பண்ணுங்கள். செட் ஹையர் வந்து ஒரு எரர்ச்சுனா ஒரு செட் பண்ணி வைக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்து உருவாக்கி இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே ஓவர் ரைட் பண்ணு, இன்சர்ட் ஓவர் ரைட். அதுதான் இப்படி தான் வந்து ஒரு பார்ட்டிஷன் உருவாக்கும் பெரிய ஃபைலில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 10 ரெக்கார்ட் வச்சுருக்கேன். பார்ட்டிஷன் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எது மூலமாக பார்ட்டிஷன் உருவாயிருக்கு? சிட்டி மூலமாக. ஸோ இந்த சிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு சிட்டியும் ஒரு ஒரு பார்ட்டிஷனாக வந்து பிரித்து சேர்த்துருக்கோம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கிறது. அதை பார்க்கலாம். இஎம்பி அப்படின்னு ஒரு இது உருவாயிருக்கு டேபிள். அதுக்குள்ள எப்படி பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதோ இது ஒன்றுனும் ஒரு ஒரு பார்ட்டிஷன். புவனேஸ்வர் சிட்டியில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிறது, ஹைதராபாத்குள்ள இருக்கிறது, கொல்கட்டாவில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டிஷன் தான் பிரிச்சு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷன் ரெக்கார்ட்ஸும் வந்து ஹியூஜ் ஃபைலாக இருந்தால் 4 பார்ட்டிஷனையும் நீங்கள் தனித்தனி கிளஸ்டர் கணக்க முடியாது. ஸோ அது வந்து இன்னும் பக்கெட்ஸாக பிரிச்சு கொடு அப்படிங்கிற. இப்போ இந்த இஎம்பிலேருந்து இபின்னு ஒரு பக்கெட் வந்து நம்ம போடுறோம். ஹடூப் போங்க. இது ஹைவ், ஹைவ் ஷெல்லுக்குள்ள பக்கெட்ஸ் எப்படி போடலான்னு பார்த்தா, ஸோ இதுதான் அதுக்கான கட்டளை. அதுக்கு முன்னாடி இந்த சும்மா இந்த செலக்ட் ஆகி அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுரு. இதை வந்து இதோட உண்மையான எப்படி பிரிச்சிருக்குங்கிறது நீங்கள் ஹடுப்புள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைவ்ல வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் உங்களுக்கு காட்டும். இப்போ அந்த இஎம்பியை வந்து இபின்ற இன்னும் சின்ன பக்கெட்டாக பிரிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அது ஒரு தனித்தனி பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு ஒரு வீடாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு ரூமாக பிரித்து ஒரு பக்கெட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியா ஸ்பேஸை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அதை நம்ம அக்சஸபிளாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே. ஓகே, 3 பக்கெட்டாக பிரியும் சொல்லிட்டு சொல்கிறோம். பிரிச்சு வச்சு இப்போ செலக்ட் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, அதுக்குள்ளே லோட் பண்ணோம் அடுத்து நம்ம. ஸோ அதுக்கான கட்டளை இப்படி இருக்கும். ஒரு பக்கெட் குள்ள லோட் பண்ணுறது. ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்துடுச்சு. இது உங்களுக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஹடுப்பில் பார்த்தீங்கன்னா தான் மறுபடியும் இருக்கு எப்படி வந்து 3 பக்கெட்டாக பிரிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இபின்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கெட்ஸ். ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா எல்லா பக்கெட்ஸ்லேயும் ரெக்கார்ட் இருக்கும், எட்டாம் மொதல் பக்கெட்ஸில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ரெக்கார்ட்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டெக்ஸ்ட் ஃபைலை குட்டி குட்டியாக டேபிளாக பிரித்து நீங்கள் வந்து ஹடுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹைவ் மூலமாக. அடுத்து என்ன பார்க்கலாம்னா, ஒரு வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது. இதெல்லாம் அடுப்பில் ஸ்டோர் ஆகாது. வியூ, இண்டெக்ஸ், அதெல்லாம் சும்மா நம்மளோட இதுக்காக, ஹைவிலோட ஹை ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குது, ஹைவில் வந்து எஸ்கியூஎல் மாதிரி எப்படின்னு எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ அதை நாங்கள் சும்மா ஹைவிலே செஞ்சு காமிக்கிறேன்.
22 வயசுக்கு மேல இருக்கவங்கள ஒரு வியூ ஏஜ் அப்படிங்கிற வியூல வச்சு போட்டு பார்க்கணும். Select start from age. 22 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் வராங்க. அடுத்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ த ஒரு அட்டவணையில் உள்ள அனைத்து தகவல்களையும் அணுகுவதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் போன்று செயல்படுகிறது. இதை வந்து ஹை வந்து காம்பாக்ட் இண்டெக்ஸ், பிட் மேப் இண்டெக்ஸ்ன்னு ரெண்டு பிரிக்கலாம். ஸோ காம்பாக்ட் இண்டெக்ஸை உருவாக்குறதுக்கான கட்டளை வந்து இந்த மாதிரி இருக்கும், கிரியேட் இண்டெக்ஸ் ஆன் டேபிள். ஓகே, காம்பாக்ட் இண்டெக்ஸ் உருவாயிடுச்சு. பிட் மேப் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி. ஸோ ஒரு டேபிளுக்கு, எம்ப்ளாயிஸ் ஒரு டேபிளுக்கு ஒரு காம்பாக்ட் இண்டெக்ஸ், ஒரு பிட் மேப். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து தேடும்போது அந்த வேல்யூவோட கரஸ்பாண்டிங் பிளாக் ஐடி எங்கே இருக்குங்கிறத காம்பாக்ட் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவில் இருக்க அதெல்லாம் வந்து எந்தெந்த அந்த ரோஸ், எந்தெந்த ரோஸில் இருக்குங்கிறத ஒரு பிட் மேப் வடிவில், ஒரு இமேஜ் வடிவில் வந்து இந்த பிட் மேப் இண்டெக்ஸ் வரும். இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து வித்தியாசம், எப்படி வந்து நம்ம தேடும்போது அது வந்து எடுத்து காமிக்குது வேல்யூஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு டேபிள் மேலே இருக்க எல்லா இண்டெக்ஸையும் காட்டுங்கிறதுக்கு ஷோ ஃபார்மேட்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து பயன்படுது. ஷோ ஃபார்மேட்டட் இண்டெக்ஸ் ஆன் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது எல்லாமே காமிச்சிடும். இதோ வந்து காம்பாக்ட் இண்டெக்ஸ், சிட்டி, சிட்டிங்கிற காலம் மேலே ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, மொபைல் மேலே ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, சிட்டி மேலே இருக்கிறது காம்பாக்ட், மொபைல் மேலே இருக்கிறது பிட் மேப். இது ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும், அது வந்து நீக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ட்ராப் இண்டெக்ஸ் மொபைல் ஆன் எம்ப்ளாயீஸ், மொபைல் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை நீக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து நீக்கணும். அதுக்கப்புறமா ஷோ ஃபார்மேட்டட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ், காம்பாக்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மொபைல் இண்டெக்ஸ் நீக்கிய. ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸை வந்து ஹைவில் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்குறீங்கன்னா நார்மல் எஸ்கியூஎல் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி ஹைவில் நடக்குது, ஒரு எம்ப்ளாயிஸில் இருக்கிறது ஏஜ் பிரகாரம் வந்து நீங்கள் பண்ணணும், அதே எஸ்கியூஎல் குரி வந்து ஹைவில் ஓட்டுறாங்க. இது கொஞ்சம் ஜாப் மாதிரி ஓடிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வருது. அடுத்து ஏஜ், இது அந்த குரூப்பிங் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏஜில் இருக்க எல்லாரையும் வந்து 21 வயசில் 4 பேர், 22 வயசில் 3 பேர் அப்படின்ட்டு. அடுத்து அசெண்டிங் டிசெண்டிங். அசெண்டிங் மாடலில் வருது. கிளஸ்டர் பண்ணி கொடுக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை, டிஸ்ட்ரிபியூட் பை, அதுவும் அதே தான். ஒரு ரெண்டு டேபிளை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உருவாக்குனா அந்த உமன் அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயிஸையும் எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஸோ இது என்ன எரர் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இல்லை, இங்கே டெசிக் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது என்னென்னா இந்த உமன் எம்ப்ளாயிஸுங்கிற ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. இந்த கட்டளையை வச்சு ஒரு எக்ஸ்டர்னல் டேபிளாக உருவாக்கும் போது இன்ட்டு எஃப் நேம் எல் நேம் ஏஜ் மொபைல் சிட்டி. ஆனால் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது, இன்ட்டு எஃப் நேம் எல் நேம் ஏஜ் மொபைல் சிட்டி, மொபைலுக்கும் ஏஜுக்கும் மொபைலுக்கும் நடுவில் டெசிக்னேஷன் ஒரு காலம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்றும் போதே வந்து உருவாக்கும் போதே தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் நான் இது ஒரு இன்டர்னல் டேபிளாகவே உருவாக்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஓகே, இது வந்து ஒரு இன்டர்னல் டேபிள். இதை மறுபடியும் நான் ஒரு டேபிளாக உருவாக்குறேன். ஸோ இன்ட்டு எஃப் நேம் எல் நேம் ஏஜ் மொபைல் சிட்டிங் நடுவில் டெசிக் அப்படின்னு ஒரு காலம் போடுறேன். டெசிக் ஸ்ட்ரிங். ஒரு
ஓகே அந்த உமன் அண்டர்ஸ்கோர் இஎம்பி குள்ள அதை லோட் பண்ணுறதுக்கான கட்டளை. Woman.txt. Woman.txt. Pig to Woman.txt. Woman underscore EMP pula etra. ஸோ என்னென்னா அந்த ஹடுப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிக்குக்குள்ள இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னல் டேபிளை உருவாக்கியிருக்கோம் இல்லையா. பிக்குக்குள்ள எஸ்எம்பி ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டுடலாம் அந்த இடத்துல போட்டு லோக்கலில் txt பிக்குக்குள்ள. சரி, இப்போ உமன் டாட் டிஎக்ஸ்டி வந்துச்சு. இப்போ ஹடுப்பில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து எடுத்து நீங்கள் ஒரு டேபிள் ஒன்று உருவாக்குறீங்க. ஓகே, இன் பாத். ஓகே, அந்த சின்டாக்ஸ் எரர். ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சார் எக்ஸ்ட் ஆஃப்ரம் ஸ்கோர் இஎம்பி. சரி, இப்போ அந்த ஜாயின் ஆப்ரேஷன் பற்றி கொஞ்சம் காமிச்சிட்றேன். ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணி குறி எடுக்கிறது ஹைவில் எப்படி நடக்குது. இது வந்து இந்த இன்னர் ஜாயின் ரிசல்ட்டு, இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரிசல்ட்டை வரப்போகுது. அடுத்தபடி இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு எஸ்கியூஎல் படித்தாலே புரிஞ்சிடும். ரைட் அவுட்டர் ஜாயின்க்கான குறி இருக்குது. ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வந்து லெஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்துடும், ரைட் சைடில் மேட்சிங் ரெக்கார்ட் இருந்தால் கொடுக்கும், ரிட்டர்ன் நல் கொடுக்கும். இப்போ வந்து இது ரைட் அவுட்டர் ஜாயின். அடுத்து ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயினோட ரிசல்ட்டு. அடுத்து சப்கூரி மாதிரி ஹைவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பக்கெட்ஸு, பார்ட்டிஷன்ஸு, அது எப்படி வந்து ஹடுப்போட டேரெக்டாக ரிலேட் பண்ணிட்டுருக்கு, ஹடுப்பில் ஒரு ப்ராசஸ் எப்படி எடுத்து பண்ணுது, அதை எப்படி தனித்தனியாக பிரித்து பண்ணலாம், ஹைவில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்பார்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்பார்க்கில் எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம் உருவாக்குறது, ஒரு டேட்டா மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு சின்ன லீனியர் ரெக்ரெஷன் மாடல், அதை பற்றினா நான் என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.